வணக்கம். ஏடிஎன் தமிழ் தொலைக்காட்சி அலைச்சே பெருமக்களே, இங்கே கனடாவிலே 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வசித்து வருகிறோம். ஏடிஎன் தமிழ் தொலைக்காட்சி ஊடாக இந்த கனடா முழுவதும், ஏன் வட அமெரிக்கா முழுவதும் பறந்து வாழ்கின்ற உங்களுக்காக இன்று எங்கள் சத்குரு வழங்குகின்ற விசேட செவியொன்றை தர இருக்கின்றோம். இந்த நேரத்திலே சத்குரு அவர்களை அறிமுகப்படுத்தி இங்கே இந்த செவ்வியை வழங்குவதற்காக அழைத்து வந்த திரு அண்ணா அவர்களுக்கும் கோமதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த செவ்வியை ஏடிஎன் தமிழ் தொலைக்காட்சிக்காகவும் உலகத்தமிழ் வானொலி கீதவாணிக்காகவும் சேர்ந்து பேட்டி காண்பதற்கு எங்களுக்கு அனுமதி தந்த சத்குருவை வணங்கி அவரது ஆசீர்வாதத்துடன் சில கேள்விகளை கேட்க விடுகிறோம். வணக்கம் சத்குரு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு உங்களுடைய வருகைக்காக நாம் ஒவ்வொரு முறையும் காத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே சமாதானம் மிகவும் குறைந்து கொண்டே போகிற இந்த சூழலிலே அன்பையும் சமாதானத்தையும் உலகம் முழுவதும் விதைத்து வருகிறீர்கள். இந்த வகையிலே இன்று எங்கள் அறிவு கட்டிய சில கேள்விகளை கேட்பதன் மூலமாக உங்கள் அன்புக்கு நாங்கள் கட்டுப்பட ஆசைப்படுகிறோம். அன்பான சத்குரு அவர்களே, உங்களுடைய ஏஷியா ஃபவுண்டேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இங்கே இருக்கிற மக்கள் நிறைய தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். நிறைய ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் உங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு இந்த இயக்கம் முழுமையாக தன்னார்வ தொண்டர்களால் நடந்து வந்திருக்கிற ஒரு இயக்கம். என்னுடைய கவனத்தில் ஒரு மதத்துக்கு சேராமல், ஒரு அரசியல் கூட்டத்துக்கு சேராமல் இவ்வளோ வளர்ந்த ஒரு இயக்கம்னா இதே முதல்ல இருந்து நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு தென்னிந்தியாவில் எப்பவுமே நடக்கலை. ஒரு ஆன்மீகம் புரட்சியாக இது நடந்து போயிருக்குது. மலை மேலே இருந்த ஆன்மீகம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். மனிதன் நெஞ்சுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஆன்மீகம், மலை மேலே நடக்கிற ஆன்மீகம் இல்லை, கோயிலில் நடக்கிற ஆன்மீகம் இல்லை, மனிதன் நெஞ்சுக்குள்ளே நடக்கிற ஆன்மீகம். இது ஒரு 30 வருஷத்தில் இந்த நடந்த செயல் இப்போது ஒரு பெரிய அளவுக்கு வந்திருக்குது. இதுக்கு லட்சக்கணக்கில் தன்னார்வ தொண்டர்களை அவர் ரொம்ப நானான்ற ஒரு உணர்வு இல்லாமல் செயல் செஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு இது வந்திருக்குது. அதே நேரத்தில் இந்த ஆன்மீகம் என்று நடத்தணுன்னா அதுக்கு தேவையான சூழ்நிலை வேணும். சூழ்நிலைன்னா இப்போ ஏதோ ஒரு மனிதன் பசியாக இருக்கிறான், அவனுக்கு போய் தியானம் சொல்லி கொடுத்தேன் என்ன வந்துருச்சு, அசிங்கம் தானே. பசியாக இருக்கிறவனுக்கு இப்போ முதல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு போய் தியானம் பண்ணிக்கோன்னு சொன்னால் அசிங்கமாயிடும். இதனால சமூகத்தில் இருக்கிற சில தேவைகள் சரிப்படுத்துறதுக்காக கூட நாம் பல செயலில் இப்போ இறங்கியிருக்கிறோம். ஒன்றும் மருத்துவமனை எல்லாமே நடந்திருக்குது. பள்ளிக்கூடங்களில் ரொம்ப எஜுகேஷனில் நாம் ரொம்ப ஆழமாக ஈடுபாடு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்குது. இப்போ தோராயமாக ஒரு 30,000 குழந்தை நம்ம இதில் படிச்சிருக்கிறாங்க. ஒன்று, நாம் 4 விதமான எஜுகேஷன் ஆரம்பிச்சுருக்குறோம். ஒன்று ஈஷா ஹோம் ஸ்கூலுன்னு நம்ம சென்ட்ரலே ஆரம்பிச்சிருக்கிறோம். இது கொஞ்சம் ICSE போர்டில் சேர்ந்து ஒரு ஹை எண்டாக நடக்குது. இந்த ஸ்கூலில் ஒரு வித்தியாசமான தன்மை ஒரு சூழ்நிலையில் நடக்குது. என்னென்னா ஒரு 20 குழந்தை, ஆனால் அவர் கூட 2 பேர் சாமானியமாக கணவன் மனைவி இந்த மாதிரி சேர்த்து நாம் போட்டுக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே எல்லாமே எஜுகேஷன், ஒரு ஹோம் ஸ்கூல் மாதிரி. லைப்ரரிக்கு லைப்ரரிக்கு விளையாட்டுக்கு வெளியே போகிறாங்க, மித்தது எல்லாமே வீட்டுக்குள்ளேயே நடக்குது. பாட்டி வீட்டில் இருந்து படிச்சுக்கிற மாதிரி. இது எதுக்கு இப்படி என்ன, ஒரு எஜுகேஷன் வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் தானே. வெறும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இன்டர்நெட்லேயே இருக்குது, நாம் என்ன ஊற்றுறது, புக்கிலேயே இருக்குது, நாம் என்ன சொல்கிறது. முக்கியமாக நமக்கு கடித்த தன்மை நாம் ஒரு உயர்ந்த நிலையில் உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு தேவையான தெம்பு, ஒரு தூண்டுதல் வேணும்.
அந்த தூண்டுதல் வேணும்னா, அந்த தூண்டுதல் ஒரு குழந்தைக்குள்ளே இறங்கணுன்னா, யார் ஆசிரியராக இருக்கிறாங்களோ, யார் டீச்சராக இருக்கிறாங்களோ, அவர் கூட ஒரு அன்பான ஒரு தொடர்பு வேணும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, டீச்சர்னா நமக்கு வெறுப்பு அவன் பார்த்தான், அவனு கூட போய் எப்படி நம்ம கற்றுக்கிறது? ஒரு அன்பான ஒரு ஒன்று இல்லாமல் அவனு கூட கற்றுட்டு அவன் நல்லது ஊற்றுனால நமக்கு விஷமாக போகும். இப்போது வித்யாபியாசம், இந்த கல்வின்றது நன்மை கொண்டு வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பொருளாதாரத்தை சக்தி கொண்டு வரலாம், ஆனால் நன்மை வந்திருக்குதுன்னு நாம் சொல்ல முடியாது. கல்வி இல்லாதவங்களே எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறாங்க, கல்வி வந்தவங்க எப்படி வாழணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. என்னத்துக்குன்னா, வெறும் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன், வெறும் தகவல் சொல்கிறாங்க. ஒரு புத்துணர்வு இல்லாத ஒரு எஜுகேஷன். இதனால் இந்த மாதிரி உருவாக்கணும் நாம் இப்படி பண்ணிருக்கிறோம். இது இந்த மாதிரி நடத்தணுன்னா, ஒரு 6 குழந்தைக்கு ஒரு அடல்ட் இருக்கிறாங்க ஸ்கூலில், அந்த அளவுக்கு அட்டென்ஷன், க்ளோஸ் அட்டென்ஷன். இது கொஞ்சம் செலவாகும். இதுக்கு அதுக்கு வசதி இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும். இதில் ஒரு நம்மக்கிட்ட ஒரு 30% வெறும் வெளிநாட்டிலேருந்து வர குழந்தையே இருக்கிறாங்க. இங்கே அமெரிக்காலேருந்து, யூகேலேருந்து இந்த மாதிரிலாம் வர்றாங்க. அது ஒன்று. அடுத்தது ஈஷா வித்யான்னு இருக்குது. இது கிராமங்களில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா தாலுக்குலேயும் ஒரு ஸ்கூலான ஒரு மாடல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும். இதுக்கு இதோடைய நோக்கம் என்னென்னா, இங்கே நாம் சரியான டீச்சர்ஸ் தயார் பண்ணிக்கிறதுக்காக இது ஒரு அடிப்படையாக வச்சுருக்குறோம். இது 1வது கிளாஸ்லேருந்து கிராம குழந்தை இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டி 1st ஸ்டாண்டர்ட்லேயே அவருக்கு. இதில் ஒரு 60% குழந்தை 1st ஜெனரேஷன் ஸ்கூலுக்கு போகிறது. அப்படின்னு அவர் தாய் தந்த ஸ்கூலுக்கு போகல, இதே முதல் தடவை. அவர் பேரண்ட்ஸு, அவர் தாய் தந்த கூலியாளாக இருக்கலாம், இந்த குழந்தை ஒரு வருஷத்தில் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் பண்ணுறாங்க. எதுக்கு இதுன்னா, அவர் இருக்கிற ஒரு சோஷியல் சுச்சுவேஷன்லேருந்து, அவர் இருக்கிற ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷன்லேருந்து அவர் வெளியே வரணுன்னா அவருக்கு இந்த மாதிரி கல்வி தேவை இருக்குது. இங்கிலீஷ்ன்றது, கம்ப்யூட்டர்ன்றது இப்போ பாஸ்போர்ட். அந்த குழிலேருந்து வெளியே வரணுன்னா அவனுக்கு இங்கிலீஷ் வேணும். எங்கேனா உலகத்தில் போகணுன்னா இங்கிலீஷ் வேணும், கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டி வேணும். இது ஒரு விதமான எஜுகேஷன் நடக்குது. முக்கியமாக இது என்னென்னா, நம்ம நாட்டில், நம்ம நாட்டில் இருக்கிறதே நம்மக்கிட்ட ஜனத்தொகை, வேற ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட பெரிய அளவுக்கு ஜனத்தொகை வச்சுருக்குறோம். இவ்வளோ பேர் மக்கள் வச்சுட்டு நாம், இது ஒரு ஒரு தெம்பான, நிறைய இளைஞர் நம்ம நாட்டில் ரொம்ப தெம்பான, கூர்மையான, ஒரு புத்துணர்வாக இருக்கிற இளைஞர் கூட்டம் நம்ம உருவாக்குனா, எது நீங்கள் கற்பனை பண்ணிக்க முடியாதோ அதெல்லாம் செய்ய முடியும் நாம். அதே நேரத்தில் ஒரு தெம்பில்லாதான், புத்துணர்வு இல்லாதான், ஒரு முறைப்படி இல்லாதான் ஒரு இளைஞர் கூட்டம் நம்ம உருவாக்குனா, அதுக்கு மேலே பெரிய பிரச்சனை ஒன்றும் நமக்கு தேவையில்லை. ரொம்ப அசிங்கங்கள் ஒன்று நடந்துடும் நமக்கு. இப்போ நாம் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம். நம்ம நாடு ஒரு ஒரு வாசலில் உட்காந்துருக்குது. தோராயமாக ஒரு 10 தலைமுறையிலேருந்து மக்களுக்கு, நம்ம நாட்டில் மக்களுக்கு சரியாக உணவு கூட கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்குது. ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் உயர்ந்த பொருளாதார தன்மை இருந்தது நம்ம நாட்டில் தான் இருந்தது. அதனால தான் எல்லாருமே அங்கே வரணும்னு ஓடி வந்தாங்க. இப்போ நாம் எல்லாம் இப்போ வெளியே வரணும்னு ஓடி போகிறோம். என்னத்துக்குன்னா, பொருளாதார சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. இப்படி 8-10 தலைமுறை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இப்போ நாம் முன்னாடி ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம முன்னாடி உட்காந்துருக்குது. தோராயமாக ஒரு 50 கோடி மக்கள் வாழ்க்கை ஒரு பிரமாதமான நிலை மாறுறதுக்கு அடுத்த 10 வருஷத்தில் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம முன்னாடி உட்காந்துருக்குது. அந்த வாய்ப்பு நம்ம கையில் எடுத்துக்கணுன்னா, கல்வின்றது அடிப்படையானது. அது கவர்மெண்ட்டு ஸ்கூலு அது இது ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் நடத்துகிற ஆளுக்கு தெம்பு வேணுமே. இதனால் நாம் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் உருவாக்கி அடுத்தபடியாக என்ன பண்ணுறோன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலு ஒரு 6000 ஸ்கூலுக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ்நாட்டிலே இருக்குது. இதில் 9.7 மில்லியன் சில்ட்ரன் படிக்கிறாங்க. தோராயமாக 1 கோடி குழந்தை படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். ப்ரைவேட் ஸ்கூலில் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் 1 கோடி குழந்தை
படிக்கிறாங்க. இந்த 1 கோடி குழந்தைக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எந்த குழந்தையும் ஃபெயில் பண்ணக்கூடாது சொன்னாங்க கவர்மெண்ட். எதுக்கு இப்படி சொன்னாங்கன்னா, இப்போ 3வது கிளாஸில் இருக்கிறான், ஃபெயில் ஆகிட்டான்னா வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கே வரமாட்டான், போய் மாட்டமைப்பிக்கிறான். இதனால் ஃபெயில் பண்ணக்கூடாது குழந்தை, ஃபெயில் பண்ணால் ட்ராப் அவுட் ஆகிட்டோம் ஆன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, 9வது கிளாஸ் வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, 9வது கிளாஸுக்கு வர்றான், 2-2 என்னன்னா உனக்கு புரியல, சும்மா அப்படியே பாஸ் ஆகி வந்துட்டான். இப்போ இந்த 9 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு ஃபெயில் ஆகி அப்போ 2வது கிளாஸில் ஃபெயில் ஆகி போயிருந்தான், மாட்டு மேய்ப்பது எப்படின்னு புரிஞ்சுருக்கும், விவசாயம் பண்ணுறது எப்படின்னு புரிஞ்சுருக்கும், வேறு ஏதோ அவர் அப்பா பண்ணுற வேலை அவனும் பண்ணியிருப்பான். இப்போ 9 வருஷத்து ஸ்கூலில் உட்காந்துட்டான், அந்த வேலையும் பண்ண முடியல, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு தேவையான உடலும் இல்லை அவனுக்கிட்ட, அதே நேரத்தில் கல்வியும் இல்லை அவனுக்கு. கரெக்டாக அந்த 14-15 வயசில் இருக்கிறப்போ இல்லை கல்வியும் கண்டினியூ பண்ண முடியல, இல்லை அப்பா பண்ணுற வேலை கூட பண்ண முடியல, ரெண்டுலேயும் இல்லாமல் ஆகிற. இப்போ இது ரொம்ப ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை. இதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம டீச்சர்ஸு நாம் இன்டர்வியூன் பண்ணி ஒரு 6 டீச்சர் இல்லை, ஒரு 8 டீச்சர் நம்ம டீச்சர் ட்ரெயின் பண்ண டீச்சர் அங்கே போட்டு ஒரு தனியாக ஒரு டியூஷன் மாதிரி சைடில் நடத்துகிறோம். இப்போ நாம் இது ஒரு 30 ஸ்கூலில் இப்படி நடத்திருக்கிறோம். நம்ம நோக்கம் என்னென்னா, இந்த 6 வருஷத்தில் நாம் ஒரு 3000 ஸ்கூலில் அதனால் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் நாம் இருக்கிறோம். அப்படின்னா ஒரு 6.5 கோடி குழந்தைனால் நாம் தொட முடியும். இந்த 1 கோடி குழந்தை நல்ல கல்வி நான் புரிஞ்சு தெம்பாக உற்சாகமாக வெளியே வந்தாங்கன்னா உலகமே ஆள முடியும். சத்குரு, இன்றைக்கி உங்களுடைய ஆன்மீக நிகழ்ச்சிகள், குறிப்பாக வந்து ஆனந்த அலை தொலைக்காட்சிகள் மூலமாக எல்லோரும் பார்க்குறோம். அங்கே லட்சக்கணக்கான மக்கள் உங்களை காண்பதற்கும் உங்களுடைய உரைகளை கேட்பதற்கும் வருகிறார்கள், ஆனந்தமாக வருகிறார்கள். இந்த வெளிநாடுகளில், கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய பொருள் சம்பாதிக்கிறோம், ஆனால் மனதில் சந்தோஷம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். கேட்டால் சொல்கிறார்கள், மன அழுத்தம், டிப்ரெஷன், இது எப்படி இல்லாமல் பண்ணுறது, பண்ணலாமா? இப்போ இந்த ஹாலில் நான் ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கோம். எதுக்கு இப்படி ஏர் கண்டிஷன் பண்ணோம்? வெளியே இருக்கிற வெப்பம் குளிர் நமக்கு நம்ம உடலுக்கு பிடிக்கலை, நமக்கு இப்படி இருக்கணும், கரெக்டாக 72 டிகிரிஸ் இருக்கணும் நமக்கு. அப்போ தானே நம்ம இங்கே என்ன சென்டிகிரேட் தானே சென்டிகிரேட், ஓ அப்படின்னு நமக்கு 24-25 டிகிரி சென்டிகிரேட் இருந்தால் நமக்கு உடல் சுத்தமாக இருக்குது. அங்கே 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு பிடிக்கலை, மேலே போயிட்டாலும் நமக்கு பிடிக்கலை. இப்போ என்ன பண்ணோம், தொழில்நுட்ப உபயோகப்படுத்து வெளியே சூழ்நிலை எல்லாமே நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிட்டோம், ஆனால் உள் சூழ்நிலை சரிப்படுத்திக்க வேண்டாமா? இப்போ எனக்கு மன அழுத்தம், எனக்கு சந்தோஷமாக இல்லை, எனக்கு அமைதி இல்லைன்னு சொன்னேன், என்ன உள் சூழ்நிலை கவனிக்காமல் வந்துட்டோம். உள் சூழ்நிலை கவனிக்கிறதுக்கு, உள் சூழ்நிலை நமக்கு எப்படி வேணுமோ அப்படி உருவாக்கிக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ இந்த இன்னர் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறோம். இப்போ இந்த நார்த் அமெரிக்காவில் எல்லாருமே வர முடியல, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, வேறு வேறு ஊரில் நடக்கிறதுன்றதுக்காக அங்கே எப்படி ஆனந்த அலை பண்ணமோ அதே விதமாக இப்போது சூழ்நிலை உருவாக்குறதுக்காக நம்ம இது ஆன்லைன் இன்னர் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்லேயே 7 நாள் பண்ணிக்க முடியும், பயிற்சி கற்றுக்கிறதுக்கு மட்டும் 2 நாள் வந்தால் கற்றுக் கொடுத்துடலாம். இல்லை 7 நாள் வந்திருக்கணும், ட்ராவல் பண்ணி வர்றது போகிறது எல்லாமே கஷ்டம்னு சொல்லி அதுக்கு தயார் பண்ணிக்கிற 7 நாள் வீட்லேயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண நாம் இங்கேயும் ஒரு ஆனந்த அலை கட்டாயமாக உருவாக்க முடியும். இங்கே நிறைய பேர் வந்து நிறைய பொருள் சம்பாதிக்கிறார்கள், நிறைய பேர் வந்து கோயில்கள் அல்லது சர்ச்சுகள் இதுக்கு போகிறத வந்து குறைக்கிறார்கள், பொருளை சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக அந்த நேரத்தை அதுக்கு பயன்படுத்துகிறார்கள். யார் கடவுள் என்கிற கேள்வி அங்கே வருது. இன்னும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அதில் வந்து யார் கடவுள் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த கேள்விக்கு வந்து பதில் உங்கள்கிட்ட வந்து கேட்க விரும்புகிறோம். இந்த கேள்வி வந்தது நல்லது தான், கேள்வியே வரலன்னா யாரோ சொன்னது கேட்டுட்டு போகிறது தானே, இப்படி தானே ஆகிடும். அவரே ஒரு சொன்னது கேட்டால் அதனால் இன்னொருத்தர் சொன்னதை வச்சு நாம் ஒரு நோக்கம் உருவாக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு
ஒரு மசாலா தோசான்னு எப்படி நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு? அது கேட்டாலே சாப்பிட்ட மாதிரி ஆகிடுமா? இல்லை இல்லை, நான் சொன்னது கேட்டு ஐயோ ஏதோ இவ்வளோ சொல்கிறாங்க சத்குரு, நான் போய் சாப்பிடணும்னு போய் நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குதோ. உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது தோசை நான் பார்க்கல, ஆனால் ஏதோ ஒன்று ருசி பார்த்தா தானே தெரியும். இதே விதமாக கடவுளன்றது ஒரு வார்த்தை தான், இன்னொருத்தர் சொன்ன என்ன அது ஒரு வார்த்தை தானே. கடலைன்னு சொல்கிறோம், கடவுளன்னு சொல்லிக்கிறோம், இன்னொன்னு சொல்லிக்கிறோம், வார்த்தை தானே. போய் உணர்ந்தால் தானே தெரியும். உணர்ணுன்னு எங்கே போகணும்? கோயிலுக்கு போகணுமா, சர்ச்சுக்கு போகணுமா, இல்லை மேலே போகணுமா, கீழே போகணுமா? மேலே கீழே எல்லாம் நமக்கு தெரியல. நமக்கு கடவுளன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா எங்கேருந்து வந்துருச்சு நமக்கு? நாம் பிறந்தப்போ இப்படி பார்த்தாலே படைத்தல், எல்லா இடத்துலையும் படைத்தல் இருக்குது. யாருடா இதெல்லாம் உருவாக்குனாங்க இப்படி கேட்டால், யாரோ ஒருத்தர் இருப்பாங்க பக்கத்தில், அவர் சொல்லிவிடுவாங்க அங்கே மேலே ஒரு கடவுள் இருக்காங்க அவர் தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அவர் பார்த்ததில்லை, சும்மா சொல்கிறாங்க, அவருக்கு யாரோ சொன்னாங்க, இப்படியே போகுது கதை. இந்த படைத்தல்ன்றது இருக்கிறதுனால தானே படைத்தவன் யாருன்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள வருது. படைத்தல்ன்றது ஆனந்தமாக உணர்தான் ரொம்ப ஆர்வம் வந்துவிடும். இவ்வளோ ஆனந்தமாக இருக்குதே இது, இது யார் பண்ணாங்க? படைத்தலுக்கு மூலமானதுக்கு தானே நீங்கள் கடவுளன் பேர் கொடுக்குறீங்க. நீங்கள் படைத்தலில் ஒரு பங்கு தானே, இது ஒரு படைத்தல் தான். இது எப்படி வெளியிலேருந்து சேர்த்துனீங்களா இந்த உடல் எல்லாமே? அப்படியா வெளியிலேருந்து சேர்த்துனீங்களா? ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால மனிதனாக மாறிப்போதா இல்லையா? மாறிப்போதா இல்லையா? அப்படின்னா படைத்தலுக்கு மூலமான நமக்குள்ளே இருக்குதா இல்லையா? இருக்குது. இங்கேயே சிக்கி இருக்கிறப்போ இங்கேயே பார்க்க முடியலன்னா அங்கே பார்க்க முடியுமா உங்களால? இங்கே நமக்குள்ளே இருக்கிறதே நாம் பார்க்க முடியலன்னா இன்னொருத்துக்குள்ளே நமக்கு பார்க்க முடியுமா? இல்லை. கோயில் உருவாக்குனது உங்களுக்கு கடவுள் காட்டுறதுக்காக இல்லை, அதுக்கு சரியான சூழ்நிலை உருவாக்குறதுக்காக, உங்களுக்குள்ளே அந்த நோக்கம் கொண்டு வர்றதுக்காக. இல்லைன்னா நாமே வராது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு நோக்கம் கொண்டு வர்றதுக்காக ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்குனது. இது நீங்கள் போய் எங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக இல்லை. உங்களுக்கு சொன்னாங்க, இங்கே எல்லாம் மறந்துட்டீங்களோ என்னமோ, ஊரில் இருக்கப்போ உங்களுக்கு சொன்னாங்க, கோயிலுக்கு போனால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும், கடவுளுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு யாரும் சொல்லலை. போனால் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? என்னத்துக்குன்னா அது விஞ்ஞான பூர்ணமாக உருவாக்கியிருந்தான். கோயில் உருவாக்குறதுன்ற ஒரு பெரிய தொழில்நுட்பம், விஞ்ஞான பூர்ணமாக உருவாக்கியிருந்தால் அது ஒரு சக்தி வலயமாக இருக்குது. அங்கே போய் உட்காந்திங்கன்னா அவங்க பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் மைக்ரோஃபோன் வச்சுருக்கீங்க, அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் புஷ் ஆகிடும், ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். பேட்டரி சார்ஜ் பண்ணணும் தானே, இல்லைன்னா வேலை பண்ணாது. இது அப்படி தான் உயிர். இதுக்கு சரியான நிலையில் பேட்டரி சார்ஜ் பண்ணால் இது ஒரு விதமாக நடக்கும். சும்மா சாப்பாடு மட்டும் போட்டால் ஒரு விதமாக நடக்கும். எல்லா விதமான, இப்போ நம்ம ஒரு செடி வளர்த்தணும், வெறும் தண்ணி மத்து ஊற்றினா ஒரு மாதிரி வளரும், உரம் போட்டால் இன்னும் கொஞ்சம் மாதிரி வளரும், சூரியன் வெளிச்சம் விழுந்தால் இன்னொரு மாதிரி வளரும் இல்லையா? இது அப்படி தான், வெறும் சாப்பாடு ஊற்றினா ஒரு மாதிரி வரும், கல்வியோட வந்தால் இன்னொரு மாதிரி வரும், கூர்மையோட கூர்மையான விழிப்புணர்வோட வந்தால் இன்னொரு மாதிரி வரும், தெய்வீகம்ன்றது கூட தொடர்பு வந்தால் அது இன்னொரு மாதிரி வளரும். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு இவ்வளோதான் வித்தியாசம். அவன் எந்த அளவுக்கு படைத்தலுக்கு மூலமான இது இருக்குதோ, எந்த அளவுக்கு அது கூட தொடர்பு வச்சுக்கிறானோ, அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை அவன் உருவாக்கிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கை எனக்கு எப்படி வேணுமோ, என்னுடைய தன்மை, என்னுடைய மனநிலை, என்னுடைய உணர்வு, என்னுடைய வாழ்க்கை அனுபவம் எனக்கு எப்படி வேணுமோ அப்படி உருவாக்கிக்கணும்னா, படைத்தலுக்கு மூலமானது கூட நமக்கு தொடர்பு வரலன்னா இதெல்லாம் தற்செயலில் தான் நடக்கும். ஒரு வாழைப்பழம் எடுத்து மனிதனாக இங்கே பண்ணிட்டா நீங்கள் நான் என் யாருன்னு நினைப்பீங்க? படைத்தவன் தானே இருக்கும். இப்போ இது உங்கள் உடலுக்குள்ளே நடக்குதா? நடக்குது. வாழைப்பழம் சாப்பிட்டா மனிதனை மாறிப்போதா? எல்லாரும் உடலுக்குள்ளே நடக்குதா? அப்படின்னா படைத்தவன் இருக்கிறான் தானே இங்கே. இங்கேயே இருக்கிற படைத்தவனை பார்க்க முடியலன்னா, உணர முடியலன்னா, எங்கேயோ சொர்க்கத்தில் இருந்தால் வேண்டாம், நீங்கள் அங்கே போக வேண்டாம், இங்கேயே படைத்தலுக்கு மூலமானது இங்கேயே இருந்தா இது கூட பார்க்காம போயிட்டா இது ஒரு பெரிய அதிருஷ்டம் இல்லாத வாழ்க்கை தானே இது. ஆ
எங்கேயோ ஒன்று கடவுள் இதில் உட்காந்துரு சொர்க்கத்தில் இருக்கிறான், நமக்கு போக வெறுப்போ இல்லை, நாம் இங்கேயே நல்லா இருக்கிறோம், பரவாயில்ல. இங்கேயே இருந்தால் இது பார்க்கல என்ன, ஒரு வாழைப்பழம் போய் எது சாப்பிட்டாலும் வாழைப்பழமே இல்லை, எதே சாப்பிட்டாலும் மனிதனாக மாற்றுற சக்தி, அந்த திறமை, அந்த புத்திசாலித்தனம் இங்கே இருக்குது. இந்த புத்திசாலித்தனம், இந்த திறமை நம்ம சாமானிய வாழ்க்கையில் ஒரு சொட்டு கொண்டு வந்தாலே நம்ம வாழ்க்கை அதிசயமான வாழ்க்கையாக ஆகிடும். இது கட்டாயமாக பிரத்தியொரு மனிதன் வாழ்க்கையிலும் நடக்கணும். சத்குரு, இந்த உலகத்தில் வந்து நிறைய உயிர்கள் பிறக்கின்றன. மனிதர்களை பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை காலம் ஒரு 70 வயசு, 80 வயசு, இன்னும் கொண்டா ஒரு 100 வயசு, 105 வயசு வரைக்கும் தான். அதுக்கிடையில் வந்து அந்த ஆயுள் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு தெரியல. இந்த பிறப்புக்கு என்ன நோக்கம், ஏன் பிறக்கணும்? நாம் எப்போ இந்த உயிருக்கு என்ன நோக்கம்னு கேட்குறோன்னா, நமக்கு இந்த உயிருடைய தன்மையை புரியல. நமக்கு நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறவங்க ஒரு நாள், அந்த நாள் போய் என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுக்கிறீங்களா? இல்லை இல்லை. எனக்கு கொஞ்சம் துன்பமாக இருக்குது, கொஞ்சம் டிப்ரெஷன் வந்துடுச்சு. அப்போ கேட்குது மனம், எதுக்கடா பிறந்துட்டேன்னு எப்போ உணர்வு அர்த்தம். அப்போ தானே கேட்குது என்ன அர்த்தம். நீ உயிருக்கு அர்த்தம்னு இல்லை, இதுக்கு ஒரு காரண அறிவில் ஒன்று அர்த்தம்னு இல்லை, உயிரே ஒரு அர்த்தம்தான், அது உணர்த்தா தான் தெரியும். இது காரண அறிவுடைய பதில் சொன்னால் இது இப்படி அப்படி அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் ஒன்றும் புரியாது, சும்மா விவாதம் தான் வரும். உயிர் தான் உயிர் உணர்ந்தால் தான் அதோடைய நோக்கம் தெரியும். அதுக்கு எந்த நோக்கமும் இல்லை, உயிரே உயிர் நோக்கம், உயிர் உயிர் நோக்கி தான் இருக்குது, வேறு எந்த நோக்கி இல்லை, எந்த நோக்கமும் அதுக்கு தேவையில்லை. என்னதுக்குன்னா அதே ஒரு முழுமையான ஒரு பிரபஞ்சம், உயிர்ன்றது ஒரு முழுமையான பிரபஞ்சம், அதுக்கு இன்னொரு நோக்கம்னு ஒன்று தேவையில்லை. உணராமல் வெறும் மனத்திலேயே தர்க்கம் பண்ணுறவனுக்கு இந்த கேள்வி வருது. உணரலை, சும்மா மனத்திலேயே உலகம் உருவாக்குறான், அவனுக்கு உலகம் என்னத்துக்கு, உயிர் என்னத்துக்குன்னு கேள்வி வருது. இது ஏதோ ரொம்ப புத்திசாலியான கேள்வின்னு நினச்சிக்கிறாங்க. இதில் புத்தி இல்லாதவங்க தான் இந்த கேள்வி வரும். புத்தி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லலை அப்படி நினைக்குவேன். இது எல்லா இடத்துல நடக்கிறது தானே நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அதான் கேட்குறேன். எதுக்கு இந்த மாதிரி கேள்வி வருதுன்னா, இது உயிர் உணராமல் எப்படி வாழ்கிறதுன்றது புரிஞ்சிட்டாங்க. அவருக்கு வாழ்க்கை உயிர் தொடர்பே வரல, எண்ணம் மட்டும்தான் வருது அவருக்கு. எண்ணம்ன்றது என்னன்னா, இந்த மனம்ன்றது ஒரு குப்பை தொட்டி மாதிரி, என்னென்ன பார்க்குதோ என்னென்ன செய்யுது எல்லாமே வந்து சேர்ந்துக்குது. எனக்கு இது வேணும் இது வேண்டாம் நாம் சொல்ல முடியாது. எது நமக்கு தொடர்பு போகிறது எல்லாமே வந்து நம்ம மனத்தில் சேர்ந்துக்குது. இந்த குப்பை தொட்டியில் இன்றைக்கி எந்த மாதிரி வாசனை வரும், இன்றைக்கு யாரோ இது கெட்டுப்போன ஒரு மீன் போட்டாங்க, ஒரு மாதிரி வாசனை அடைக்கும். நாளைக்கு அங்கே கோயிலில் இருக்க பூவெல்லாம் எடுத்து போட்டாங்க, இன்னொரு மாதிரி வாசனை வரும். என்ன மாதிரி குப்பை போட்டிருக்கிறோமோ அந்த மாதிரி வாசனை வருது. அதுலேயே உலகம் உருவாக்கினா என்ன நடக்கும், குப்பை தொட்டிலேயே? குப்பை தொட்டி என்னென்ன உபயோகம் இல்லை நான் சொல்லலை, குப்பை தொட்டி ரொம்ப உபயோகமான விஷயம் தானே, உபயோகம் இல்லாதது நான் சொல்லலை. எண்ணம்ன்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு பாகம், உயிர்ன்றது எண்ணத்தில் ஒரு பாகமாக முடியாது. நம்ம உயிருக்கு எண்ணம்ன்றது ஒரு சின்ன பாகம். ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த எண்ணத்துக்குள்ளே உயிர் சேர்த்துணுன்னு பார்க்குறோம். இல்லை இல்லை, உயிருக்குள்ளே எண்ணம் இருக்குது, ஆனால் எண்ணத்துக்குள்ளே உயிர் போடுறதுக்கு பார்க்குறோம், அப்படி ஆகாது. இப்போ நிறைய பேர் வந்து ஆனந்தத்தை தூக்கி ஹாப்பியை நோக்கி தான் ஓடுறாங்க. பொருள் வாங்கிறது, கார் வாங்கிறது, பங்களா வாங்கிறது, பெரிய பதவி, நிறைய பணம், இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் இல்லாமல் நிறைய பேர் ஆனந்தமாக இருக்கிறாங்க, அந்த டெக்னிக் என்ன? எனக்கு ஒன்றும் பணமும் இல்லை பதவி இல்லை, நல்லா தானே இருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் காசு கொடுக்கல எனக்கு, யாரும் ஒன்றும் கொடுக்கல எனக்கு. இப்போது நமக்கு எதே ஒரு அனுபவம் நடந்தாலும், துன்பம் நடந்தாலும், இன்பம் நடந்தாலும், உள்ளலேருந்து தானே ஏற்படுது. ஆனந்தம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் உள்ளலேருந்து தானே வந்தது. நமக்கு உள்ளலேருந்து வர்ற விஷயம் நம்ம விருப்பத்துக்கு அனுசாரமாக தானே நடக்கணும். உலகம் எல்லாமே நம்ம அனுச விருப்பத்துக்கு நடக்காது.
ஆனால் நமக்குள்ளே நடக்கிற விஷயம் நம்ம விருப்பத்துக்கு தானே நடக்கணும். எப்போ நடக்கும்? நம்ம உடல், நம்ம மனோ, நம்ம உணர்ச்சி, நம்ம உயிர் சக்தி நாம் நினச்ச மாதிரி நடந்தால் நாம் இனிப்பாக வச்சுக்குவோம். நாம் நினச்ச மாதிரி நடக்கலை. இது எப்படினா, நீங்கள் போய் ஒரு வண்டியில் உட்காந்துங்க, ஒரு காரில் உட்காந்துங்க, நீங்கள் இப்படி போகணும்னு இப்படி போகுது, அது இதில் உட்கார்றது அபாயமாக இல்லையா? அபாயம் தானே. இதில் உட்காந்தா நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போக முடியுமா? இல்லை. நாம் எப்போ இது இருக்கும்? நீங்கள் காரில் உட்காந்துங்க, இப்படி பண்ணால் ஸ்டியரிங்கே கையில் வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ எங்கே போகிறீங்க? இப்போ அப்படி தான், ஸ்டியரிங்கே கையில் வந்துடுச்சு. மனோன்றது தானாக ஓடிக்குது, உடல்ன்றது தானாக ஓடிக்குது, இந்த ரசாயனம் தானாக ஓடிக்குது. எது நம்ம கையில் எடுத்துக்கலாம், எது கையில் எடுத்துக்காமல் ஆனந்தமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு எப்படி வரும்? வெளியே சூழ்நிலை ஏதோ கொஞ்சம் ஒத்து வர மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் அப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க, மித்த டைமில் ஒரே பாதிப்பு. பாதிப்புனா ஏதோ நோய் வரணும்னு தேவையில்லை, பாதிப்புனா வேற ஏதோ வரணும்னு தேவையில்லை. சிரிப்பு இல்லாமல் நடந்து போகிறாங்களே ரோட்டில், அதே பாதிப்பு தான். உயிரோடு இருக்கிறதே பெரிய பாதிப்பு தான். ஆனந்தமாக இல்லைன்னா, தெம்பாக இல்லைன்னா, உயிரோடு இருக்கிறதே பெரிய பாதிப்பு தான் மனிதனுக்கு. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை வந்து இங்கே இருக்கிற 3 லட்சம் மக்கள், தமிழ் மக்களில் நிறைய பேர், பெரும்பான்மை வந்து ஈழத்தமிழ் பேசுகிற மக்கள், இலங்கை மக்கள், இலங்கை தமிழ் மக்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பமான நாட்கள் கடந்திருக்கிறது. உங்களை, உங்களுடைய உணர்வான பேச்சுக்கள், உங்களுடைய மிக தத்துவமான கருத்துக்கள், அன்பான பேச்சுக்கள் அவர்களை ஆசுவாசப்படுத்துகின்றன. இந்த மக்கள் வந்து இந்த கவலையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு, நம்பிக்கை தர்றதுக்கு உங்கள் மெசேஜ் என்ன சுவாமி? இப்போ நமக்கு யாரோ ஒருத்தர்னாலேயோ, ஏதோ ஒரு சூழ்நிலையாலேயோ நமக்கு ஒரு அசிங்கம் நடந்துருச்சு. இந்த அசிங்கம் நமக்கு நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தா நமக்கு கோபம் வந்துடும். நமக்கு கோபம் வந்துடுச்சுன்னா ஒன்று, நமக்குள்ள இன்னொரு அசிங்கம் நடக்குது. அது மட்டும் இல்லை, உலகத்தில் அதனால் இன்னொரு அசிங்கம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நமக்கு நடந்த அசிங்கம் திருப்பி யாருக்கு உலகத்தில் நடக்கக்கூடாது என்ற ஒரு தோட, நமக்கு நடந்திருக்கிற அநியாயம் இன்னொருத்தருக்கு, யாருக்கு, எந்த மனிதனுக்கு நடக்கக்கூடாது என்ற உறுதியோட நம்ம அந்த சூழ்நிலை உருவாக்குறதுக்கு நாம் ஒரு உறுதி எடுத்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நமக்கு இப்படி நடந்துச்சே நடந்துச்சே நம்ம பார்த்தா நமக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்துடுச்சுன்னா அதனால் இன்னொரு அசிங்கம் ஏற்படும். உலகத்தில் சமாதானத்துக்கு என்ன என்ன தடையாக இருக்குது? மனிதன் மனந்தான் என்னென்ன இருக்குது? மனிதன் மனந்தான், மனிதன் மனத்தில் நடக்கிற வன்முறை தானே உலகத்தில் ஏற்படுத்து. மனிதன் மன அமைதியாக இருந்தால் உலகத்தில் எங்கே வன்முறை நடக்கும்? மனிதன் மனத்தில் இருக்குது கோபம், வெறுப்பு, புறாமை இருக்கிறதுனால தானே. நாம் அந்த வேர் எடுக்க மாட்டோம், வெளியே செடி மட்டும் எடுக்கணும்னு பார்க்குறோம். அப்படி ஆகாது, வேர் இருக்கிறவருக்கு வந்தே இருக்கும். அப்படின்னு நாளைக்கு எல்லாருக்கும் கோபம் இல்லாமல், துன்ப இது வெறுப்பு இல்லாமல் சூழ்நிலை ஏற்படுத்த முடியுமா? இது ஒரு நாள் செயல் இல்லை. தொடர்ந்து செஞ்சால், நாம் தலைமுறை தலைமுறைக்கு நம்ம தொடர்ந்து செஞ்சே இருந்தால் சாமான்யமாக நம்ம சமூகங்கள் கொஞ்சம் அமைதியான ஒரு சூழ்நிலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வன்முறை நடக்கவே நடக்காதா? அப்படி இல்லை, ஆனால் அளவு குறைச்சிக்க முடியும். ரொம்ப நன்றி சத்குரு, இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை வழங்கிய ஏடிஎன் தமிழ் தொலைக்காட்சிக்கும், ஈஷா ஃபவுண்டேஷனுக்கும், சத்குருவுக்கும் வணக்கம்.